கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்றால் இன்று முதல் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றன நாடு முழுவதும் மே மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட இருபது தொழில்களுக்கு மத்திய அரசு நிபந்தனைகளுடன் ஊரடங்கிலிருந்து விலக்கு அளித்துள்ளது இருப்பினும் அந்தந்த மாநிலங்களின் நிலைமைக்கு ஏற்ப ஊரடங்கு உத்தரவை தளர்த்துவது குறித்து மாநில அரசுகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாத இடங்களில் இன்று முதல் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றன ஆனால் கொரோனா தொற்று அதிகமாக உள்ள பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள இடங்களில் இந்த தளர்வுகள் அமலுக்கு வராது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தனியார் மருத்துவமனைகள் கால்நடை மருத்துவ மையங்கள் தச்ச வேலை செய்வோர் பிளம்பர்கள் எலக்ட்ரீஷியன்கள் மற்றும் மோட்டார் மெக்கானிக்குகள் பணிக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கட்டுமான பணிகள் மற்றும் ஐடி டி நிறுவனங்களுக்கு ஊரடங்கிலிருந்து தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சுகாதார அறிவுரையையும் தனிமனித இடைவெளியையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மற்றபடி கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் அத்தியாவசியமற்ற பொருள்களின் போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்றும் கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுநூற்று எண்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது இன்று காலை வரை கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி குணமடைந்தோரின் எண்ணிக்கை நான்காயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பாதிப்பை பொறுத்தவரை இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது கொரோனா தொற்றால் நாட்டிலேயே அதிக அளவில் மகாராஷ்டிரா மாநிலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்றாக உயர்ந்துள்ளது அறுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துவிட்டனர் இதுவரை நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மகாராஷ்டிராவில் ஐந்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை மகாராஷ்டிராவில் பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இதுவரை இரண்டாயிரத்து நானூற்றி ஏழு பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது நேற்று மட்டும் இந்த மாநிலத்தில் தொன்னூற்றி நான்கு பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது எழுநூற்று இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ள நிலையில் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அம்மாநிலத்தில் உயிரிழப்புகள் குறித்து ஆய்வு செய்ய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருநூற்று முப்பது பேர் குணமடைந்த நிலையில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று மட்டும் புதிதாக அறுபத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனிடையே ஜெய்ப்பூரில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு அங்கு சென்றுள்ளது மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தூரில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் ஆறு கைதிகளுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சிறைத்துறை தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நூற்றி எழுபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் மாநிலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அம்மாநிலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பதினோரு பேர் கொண்ட மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது இதனிடையே இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்ப மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் பல்வேறு மாநிலங்களில் இடம்பெயர்ந்த தொழிலாளர் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் தெலுங்கானாவில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு இருபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது தெலுங்கானாவில் கொரோனா தொற்றால் நிமோனியா பாதிப்புக்குள்ளாகும் நோயாளிகளுக்கு இரத்த தானம் வழங்க செஞ்சிலுவை சங்கத்தினர் முன்வந்துள்ளனர் இதுவரை எண்ணூறு யூனிட் ரத்தம் தானமாக வழங்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் புதிதாக ஐம்பத்தி ஆறு பேருக்கு நேற்று கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எண்ணூற்று பதிமூன்றாக அதிகரித்துள்ளது இந்த மாநிலத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடக மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நானூற்று இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அங்கு பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று ஒரே நாளில் ஏழு பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தில் நானூற்று இருபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்ட பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பஞ்சாப் மாநிலத்தில் பதினாறு பேர் உயிரிழந்திருப்பதுடன் இருநூற்று ஐம்பத்தி ஓரு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கேரளாவில் மூன்று பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர் அங்கு நானூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழீச தூரதஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழீர் சு தூரதஷன் அட்டை டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காரணம்